ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கோஃப்தா கறி தான் பார்க்க போறோம். மலாய் கோஃப்தா கறி. நான் வந்து உருளைக்கிழங்கும் பன்னீரையும் வச்சு கோஃப்தா ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறமா நம்ம கிரேவியில ஆட் பண்ணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு பன்னீரை வச்சு அந்த பாலை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன், அப்புறம் பன்னீரை துருவி வச்சிட்டேன். அதுக்கான ஐட்டங்களை இங்க சுத்தி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். சோ ஒன்னொன்னு ஆட் பண்ணும்போது சொல்றேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மாஷ்டு உருளைக்கிழங்குக்குள்ள நம்ம சேர்க்கக்கூடியது ஆனியன்ஸ். ஜஸ்ட் கொஞ்சமா, ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு தான் நறுக்கியிருக்கேன், பொடி பொடியா நறுக்கிறது. அப்புறம் பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் வந்து நம்ம அந்த கிரேவியில சேர்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்கு. உப்பு தேவையான அளவு, நம்ம இந்த கோஃப்தா பால்ஸுக்கு தேவையான அளவு. அப்புறம் துருவுனா பன்னீர், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வர அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன். இஞ்சி ரெண்டு துண்டு சின்ன இஞ்சி எடுத்து துருவி வச்சிருக்கேன். சோ துருவி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் வாசனைக்கு. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு மைதா கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கிறோம். மைதா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், கார்ன்ஃபிளார் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன். இது கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃபிளார், மைதா வந்து ஒரு பைண்டிங்காக சேர்க்கிறோம். கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மைதா கார்ன்ஃபிளார் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, உருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதிராம எண்ணெயில பொரிச்செடுக்கலாம். இப்போ மைதா சேர்த்துக்கிறோம், லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃபிளார், ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் இதெல்லாம் சேர்க்கிறோம். கார்ன்ஃபிளார் சேர்த்துட்டு நல்லா வந்து கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா பால்ஸா உருட்டிக்கலாம் நம்ம. நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸ்ல வேணுமோ அது உங்க இஷ்டம் தான். ரொம்ப குண்டா வேணும்னா பெருசா போட்டுக்கலாம், நார்மல் சைஸ்னா பாருங்க இது போதுமானது. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் நம்ம. இதை உருட்டி நீங்க ஃப்ரீசர்ல கூட வச்சுக்கலாம், ஜிப்லாக் போட்டு. ஸோ இதை நம்ம கோஃப்தா கறிக்கு மட்டும் கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்க அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதுமானது, சூப்பராக இருக்கும். ஹாஃப் அன் அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நல்லா வந்து டைட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க செய்யறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டீங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுப்பா அப்படியே வந்து உடையாம வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பால்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன், எண்ணெயும் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ உள்ளே எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்டு ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வெளியே எல்லா பக்கமும் வெந்து வரணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. நம்ம நல்லமாக திருப்பிடுங்க, நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். இப்போ ஆனதை இப்படி எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துன பின்னாடி இங்கே வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 7-8 முந்திரி, கண்டிப்பாக இதுக்கு முந்திரி தேவைங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் சேர்த்துடலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போய் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம்.
இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளிய சூப்பரா வந்து வதக்கியாச்சு, நல்லா வந்து ஸ்மாஷியா வதங்கியாச்சு. இப்ப ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம நல்ல பியூரியா அரைச்சிட்டுக்கலாம். இப்ப நம்ம கிரேவியை ரெடி பண்ணிக்கலாங்க. சேம் அதே பேன் தான் வச்சிருக்கேன், அதுல பட்டர் சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கிறேன். பட்டர் உருகுனதும் இங்க கரம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெலீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிஞ்சுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு வாசனை கொடுக்கட்டும். இப்ப நல்லா ஸ்மெல் கொடுத்ததும் அரைச்சவ்வளவுதான் உள்ள சேர்த்துக்கணும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. மிக்சி அலம்பியும் நான் ஒரே இதுல எடுத்து வச்சிட்டேன், அதை உள்ள சேர்த்துக்கணும். ஸ்லோலியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த அரைச்சு விழுது தெரிக்கும் கொதிக்கும் போது. அரைச்ச விழுத உள்ள சேர்த்துனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நம்ம அதை அரைக்கும் போது சேர்த்துக்கல, சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். என்ன பண்ணும்னா அந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துனதுக்கு அப்புறமா அதோட சேர்ந்து நம்ம அரைச்ச விழுத நல்லா வந்து ஒரு 1 மினிட்க்கு கொதிக்க விடுங்க. அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்தா போகட்டும். போனதுக்கு அப்புறம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மெயினா கொதிக்கும் போது கவனமா இருக்கணும், ஏன்னா நம்ம முந்திரி போட்டிருக்கனால அப்படியே உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து டைட் ஆகி அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம மசாலா பொடி சேர்க்கிற நேரம். சோ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா கலந்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது கூட கரம் மசாலா பொடி சேர்க்கிறோம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. காரத்துக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்க்க போறேன். கலர் கொடுக்கும், காரம் கம்மியா இருக்கும், சோ நல்லா இருக்கும். சோ இல்ல இது வேண்டாம், நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும்னா தாராளமா சேர்த்துக்கோம். இப்ப இந்த மசாலாவை நல்லா கட்டி இல்லாம இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்க விருப்பம் தான். ரொம்ப தண்ணியா வேணா நீங்க அப்படி பண்ணிக்கலாம், இல்ல செமி லிக்விடா வேணும்னா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற சமயத்துல உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நீங்க பிகினிங்லயே வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நீங்க ஃபைனலாவும் சேர்த்துக்கலாம். உங்க ரெசிபிக்கு எவ்வளவு தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சில பேர் இதுல சுகர் சேர்க்கிறவங்களும் உண்டு, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். எங்களுக்கு சுகர் பிடிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மசாலா மசாலாம் போயிருச்சு. டேஸ்ட் பார்த்தேன், சூப்பர்வா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப மேத்தி லீவ்ஸ், ட்ரை மேத்தி லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு தூவி இறக்கிட்டீங்கன்னா ரெடி. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க போறது இல்லை, ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கனால அதுவே போதும். இப்ப நம்ம அசம்பிள் பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ணதை இப்படி பேஸ்ல வைங்க, சூப்பரா இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணது இப்படி. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மலாய் கறி இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே இந்த தலை மேல கூட்டுங்க. சாப்பிடும் போது நம்ம அந்த கிரேவியும் மலாயும் ரெண்டும் சேர்த்து நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். இப்ப டெக்கரேஷனுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா கிரீம் எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் விடுறேன், உங்க இஷ்டம் தான் இது. இன்னைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க, மலாய் கோஃப்தா கறி, அவ்வளவுதாங்க. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சூப்பராக எம்மியாக இருக்கும். பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், நானுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய், சி யூ.